நம் மண் பயன்பெற உழவர் வாழ்வு மேம்பட விஐடி பல்கலைக்கழகம் நடத்தும் 3ஆம் ஆண்டு உழவர் களஞ்சியம் 2017. விவசாயத்தை போற்றும் வகையில் நமது வேந்தரின் சீரிய முயற்சியால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் உழவர் களஞ்சியம் மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் துவக்க விழா நடைபெறும் காட்சி மற்றும் கருத்தரங்குகளின் விவரங்கள், உயிர் உரங்கள், தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி விதைகள், நீர் மேலாண்மை, காளான் வளர்ப்பு, மண்புழு உரம், கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் விளைபொருட்கள், பசுமை குடில் தொழில்நுட்பம், வேளாண் கருவிகள், நவீன உழவு இயந்திரங்கள், சொட்டு நீர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம், தற்சார்பு வேளாண்மை, தொழில்நுட்ப வர்த்தக வேளாண்மை, பாரம்பரிய விவசாயம், அங்கக வேளாண்மை, வேளாண் ஈடு பொருள்கள், மூலிகை பயிர் விவசாயம், சுருள்பாசி வளர்ப்பு, மாடித்தோட்டம் குறித்த விவரமறிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிலையான ஊரக வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி கல்வி மையமானது நபார்டு மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தும் உழவர் களஞ்சியம் 2017. வேளாண் கருத்து காட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன. இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை துறை, கால்நடை அறிவியல் துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலை துறை, உழவர் பயிற்சி மையங்கள், பண்ணை இயந்திரங்கள், உயிர் உரம் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள், இயற்கை ஈடுபொருள்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள், வங்கிகள் ஆகியவற்றின் அரங்குகள் இடம்பெறுகின்றன. மேலும் இஸ்ரேல் தொழில்நுட்ப நீர் மேலாண்மை குறித்த சிறப்பு கருத்துரை வழங்குபவர் கலிலி சர்வதேச மேலாண்மை நிறுவன இயக்குனர் முனைவர் ஜோசப் செஷ்வால். இயற்கை வேளாண்மை குறித்த கருத்துரைகள் வழங்குபவர்கள் விஞ்ஞானம் விவேகம் விவசாயம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் முனைவர் காங்கேயன், இயக்குனர் உயிர் மருத்துவ தகவலியல் லிமிடெட் புதுச்சேரி. பசுமை விகடனும் தமிழக விவசாயமும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் திரு பொன் செந்தில்குமார், ஆசிரியர் பசுமை விகடன் சென்னை. தோட்டக்கலை பயிர்களில் துல்லிய பண்ணையம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் முனைவர் எஸ் நந்தகுமார், பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம். பயிர்களுக்கான அங்கக வளர்ச்சி யுத்திகள் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் முனைவர் பழனிமுத்து அண்ணாமலை, இயக்குனர் ஆரோ பயோடெக்னாலஜி லிமிடெட் சென்னை. சர்வதேச தரத்தில் விவசாயம் ஒரு அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் முனைவர் கிருஷ்ண மனோகரன், தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் நேச்சுரோ அக்ரோ ஆர்கானிக்கா வேலூர். பஞ்ச காவியம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் டாக்டர் கே நடராஜன், கொடுமுடி ஈரோடு. ஜீவ விவசாயம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் திரு டி நவநீத கிருஷ்ணன், மேட்டுப்பாளையம். விவசாயத்தில் லாபத்தை இரட்டிப்பாக்குவதற்கான ஐங்கோண சூத்திரம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் திரு பி கோமதி நாயகம், நிர்வாக அறங்காவலர் பிகார்ப் இந்தியா சென்னை. பருவத்திற்கேற்ற உயிர் உரங்கள் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் முனைவர் ஜி விவேகானந்தன், உழவர் உயிர் உரங்கள் மற்றும் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் கோவை. நல்ல கீரை நல்ல உணவு என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குபவர் திரு ஏ கே ரவிசங்கர், நல்லகீரை.com சென்னை. விவசாயிகள் பயன்பெற வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலதிபர்களோடு கருத்தரங்கில் உரையாடலாம். கருத்து காட்சியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிய, பலதரப்பட்ட வேளாண் வர்த்தக மற்றும் வியாபார தகவல்களை பெற, ஒருங்கிணைந்த பண்ணையம் தற்சார்பு பண்ணையம் குறித்து அறிய, வேளாண் இயந்திரங்கள் குறித்து நேரடி அனுபவம் பெற, காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிக்கும் பயிற்சியை பெற, வேளாண் விளைபொருள் விற்பனை குறித்த தொடர்புகளை பெற, தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனை பெற, அனுபவமிக்க விவசாயிகளின் ஆலோசனைகளை பெற, வங்கிக் கடன் வசதி குறித்து தகவல்களை பெற, அரசு வேளாண் திட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற, பிஐடி பல்கலைக்கழகம் நடத்தும் 3ஆம் ஆண்டு உழவர் களஞ்சியம் 2017. விவசாயம் இயற்கை நமக்கு அளித்த வரம், உழவர் களஞ்சியம் விவசாயிகளுக்கு கரம். கரம் கோர்ப்போம், உழவருக்கு தோள் கொடுப்போம்,
உழவுக்கு உயிர் கொடுப்போம். நமது விஏடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் நாள்தோறும் காலை 9:15 விவசாயம் குறித்த தகவல்களை அறிய மண் வாசனை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மீடியா பார்ட்னர் பசுமை விகடன், ரேடியோ பார்ட்னர் விஏடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 90.8.